கொல்கத்தா டாக்டர் கேஸ் 2 மாதம் ஆச்சு. இன்ன வரைக்கும் குற்றவாளி யாரு அப்படிங்கிறத உறுதிப்பட உலகத்துக்கு தெரியப்படுத்த முடியாத துர்பாகியமான ஜனநாயக நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வேலையில் சிபிஐ கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட், இதில் என்ன சொல்லியிருக்காங்க சிபிஐ, கோர்ட்டினுடைய டைரக்ஷன் அடுத்த கட்டமாக எதை நோக்கி போக போகுது, மருத்துவர்களுடைய போராட்டங்கிறது உண்ணாவிரதமாக மாறி இருக்கு, இதனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் மருத்துவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் மேலும் வலுப்பெறுமா, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது இந்த கேஸ் தொடர்பாக, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான செய்தியான்னு கேட்டால் மக்களாக்கிய நீங்கள் தான் இதை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யணும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை. இந்த படுகொலை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு முன்னதாக அவங்க பாலியல் வன்புறுத்தல் செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் முதல் தகவலாக நமக்கு வெளியானது. அதற்கு பிறகு 2 மாதம் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த கேஸில் யார் குற்றவாளி அப்படிங்கிறத உறுதிப்பட தெரியப்படுத்த மாட்டாங்க. நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி நிறையா பேர் இந்த ஈவெண்ட்டை சேர்ந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். இதற்கான ஆதாரங்களை சிபிஐ தாக்கல் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. சரி, அவங்க தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் கோர்ட்டினுடைய டைரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காகவே இருந்தது. நமக்கெல்லாம் தெரிஞ்சு ஒருத்தரை கைது பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அந்த நபருடைய பேர் தான் சஞ்சய் ராய். இவர் அந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ரெட்லைட் ஏரியாவுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத அவருடைய வார்த்தைகள் மூலியமாகவே போலீஸார் வந்து ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சு நைட்டு வந்து பிரேக் டைம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு. அந்த நேரத்தில் தன்னுடைய அந்த செமினார் ஹாலில் போய் படுத்து உறங்கி கொண்டிருந்த டாக்டரை அவங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு. 4 மணிக்கு உள்ளே போன நீ 4:40 வரைக்கும் என்ன பண்ணின அப்படிங்கிறது தான் போலீஸார் கிடுக்குப்படி விசாரணை நடத்தியிருந்தாங்க. உன்னுடைய ப்ளூடூத் தானே அங்கே கடந்தது, நீ எப்படி இங்கே போன அப்படின்னு. ஸோ 40 நிமிடம் நீ உள்ளுக்குள்ளே என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் போலீஸார் தொடர்ச்சியாக கேட்டாங்க. அதற்கு பிறகு போலிகிராஃப்ட் டெஸ்ட் வந்து 12 முறை இதுவரைக்கும் அந்த அவன்கிட்ட எடுக்கப்பட்டிருக்கு. அந்த 12 முறை எடுத்ததுலேயும் முதல்ல வந்து ஆமான்னு சொன்னவன், அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னான், அதற்கு பிறகு மறுபடியும் ஆமா நான் தான் பண்ணேன்னு சொன்னான். சரி, யாரோட துணையோடு இதை நீ பண்ணின அப்படிங்கிற கேள்விக்கு அவன் என்ன சரியாக பதில் சொல்லலை அப்படிங்கிறது சிபிஐ சைடில் இருந்து கோர்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட். இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆமாம் நம்புகிற மாதிரி இருக்காது தான், ஆனால் என்ன நடக்குதுங்கிறத நம்ம மக்களாகி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் டாக்டரோட கை நகத்தில் இருக்கக்கூடிய அந்த சதை, அவங்களோட அந்த இரத்தம், பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது அதை எதிர்த்து அவங்க போராடி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய நகத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த நகை இடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த சதை இதையும் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க டாக்டர்ஸ், தடயவியல் சோதனையாளர்களும் அதற்கான ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த நாளே ஒரு பெரிய பேரணி நடத்தி அந்த பேரணியின் மூலியமாக ஒரு பெரிய வன்முறை வெடித்து 4 லாரி நிறையா வந்து ஆட்களை கொண்டு வந்து இறக்கிவிட்டு அந்த ஒட்டுமொத்த பில்டிங்கையுமே கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க மேற்கு வங்கத்தை சேர்ந்த சில நல்ல நபர்கள். இதை தாண்டி மம்தா பானர்ஜியினுடைய ராஜினாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசு பொருளாக மாறி இருந்தால் கூட மம்தா பானர்ஜியே போராட்டத்தில் ஈடுபட்டது தான் இங்கே பெரிய அளவிலான கேலிக்கூத்தாக பேசப்பட்ட விஷயங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த கேஸ் நியாயமான பாதையில் செல்லுதா அப்படின்னு கேட்டால் தடயங்களை அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு புறம் புகார்கள் வந்தவனையுமாக இருக்கிறது. ஆனால் கோர்ட்டை பொறுத்தளவில் சாட்சியங்கள் சரியாக இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்களால தீர்ப்பு சரியாக கொடுக்க முடியும். அந்த வகையில் 9 ஆம் தேதி நடந்த நிகழ்வு, நைட்டு ரெஸ்ட் டைமில் ஒரு டாக்டரை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய ஒரு நபரா நிறையா நபரா அப்படிங்கிறதுக்கான கேள்வி எந்த இடத்துல வந்தது அப்படின்னா அந்த 150 கிராம்ஸை பொறுத்தளவில் வந்தது. ஸோ 150 கிராம் செமன் அப்படிங்கிறது ஒரு நபருக்குரியது இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுபொருளானது. ஆனால் சிபிஐ சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அது தவறாக கோட் செய்யப்பட்டிருக்கிறது, கிராம் கணக்கிலெலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது ஃபைல் பண்ணியிருக்காங்க.
இதுவும் உண்மையா அப்படின்னு கேட்டால் அதையும் கோர்ட்டோட டைரக்ஷன் அடுத்து என்ன சொல்லுதுங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த வகையில் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேஷனல் லெவலில் போராட்டம் நடந்ததில் அதை பற்றிய டீட்டெயிலும் கொண்டு வாங்க. டாக்டர்ஸ் இப்போ போராட்டங்கள் அப்படிங்கிறத தாண்டி உண்ணாவிரத போராட்டமாக இதை மாற்றியிருக்காங்க. அப்போ அகில இந்திய அளவில் டாக்டர் ஸ்ட்ரைக் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போச்சு அப்படின்னா இந்த கேஸினுடைய டைரக்ஷன் ஒட்டுமொத்த சொசைட்டிக்கையும் பாதிக்கும். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க, மருத்துவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. போராட்டம் அடுத்த கட்டமாக எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிறதையும் சிபிஐ விசாரிக்கணுங்கிற டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த கேஸ் எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டால், இந்த மருத்துவமனையினுடைய டீன் சந்தீப் கோஷ் ப்ளஸ் வந்து அவருடைய ஃப்ரெண்டு அபிஜித், இந்த ரெண்டு பேருக்கு இடையில் விசாரித்த விவரங்கள் எல்லாத்தையும் சிபிஐ கோர்த்துருக்காங்க. அதையும் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறாங்க. ஏன் முதல் கட்ட இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போதே இவங்களோட அதை ஃபைல் பண்ணலை அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஆனால் இந்த சப்ளிமெண்ட்ரியாக இதை ரெண்டாவது சார்ஜ் ஷீட்டாக இதை ஃபைல் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அடுத்து உண்மைகள் வெளியில் வரும். அப்போ தான் தெரியும் இதில் சந்தீப் கோஷினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. சந்தீப் கோஷுக்கே லேட்டாக தான் தகவல் சொன்னாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சந்தீப் கோஷ் சொல்லி தான் ஒரு மூணு கால் வந்து டைரெக்டாக பேரண்ட்ஸுக்கு போயிருக்கு அப்படிங்கிற தகவல் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த மூணு கால்லையுமே முதல் கட்டமாக வந்து ஒரு பெண் பேசியிருக்காங்க, ரெண்டாவது ஆண் பேசியிருக்காங்க, மூணாவது ஒரு லேடி பேசியிருக்காங்க சூப்பரண்ட் ஆஃப். ஆனால் அவங்க டாக்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டாக்டரே இல்லாதவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு மூணு கால் போகுது அப்படின்னா அது சந்தீஷ் கோஷுக்கு தெரியாமல் நடந்திருக்காது. சந்தீஷ் கோஷுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், இந்த அபிஜித்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து இந்த கேஸில் வந்து ஃபஸ்ட்டே சந்தேகத்துக்கு இடமான ஒரு விஷயங்கிறது தற்கொலை அப்படின்னு பேரண்ட்ஸ்ட்டாக சொன்னது தான். இதை போலீஸ் வந்து போய் அதற்கு பிறகு அந்த பேரண்ட்ஸ்ட்ட டீல் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான், பணம் கொடுத்து இந்த கேஸை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதாக பேரண்ட்ஸு பத்திரிகைகள்கிட்ட பேட்டி கொடுத்ததையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இவ்வளவு பெரிய பொய்யான ஈவெண்ட்டு தடயங்களை அழிப்பதற்காக அந்த டோட்டலாக அந்த வார்டு அந்த ஒட்டுமொத்த ஃப்ளோருமே வந்து மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மக்கள் அறிந்த செய்தி. ஸோ இந்த கேஸ் வந்து எதை நோக்கி போகுது, எளிமையாக முடித்துவிட்டு இதை தூக்கி போட்டு விட்டுவார்களா அப்படிங்கிற கேள்விகளும் மக்கள் மத்தியில் இருக்குது. நம்ம வாழக்கூடிய நாட்டில் இப்படித்தான் இது நடக்கும், இதுதான் ஜனநாயக நாடு அப்படின்னு நம்மளால் ஏற்றுட்டு போக முடியாது. உடனே வந்து நியாயம் அப்படிங்கிறதும் நம்ம நாட்டில் கிடச்சிடாது. ஏன்னா நம்முடைய சட்டத்திட்டங்கள் அந்த மாதிரி. அந்த வகையில் இரண்டு மாதம் கழித்து இப்போ தான் சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா பேர் இது தவறுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் டாக்டர்ஸினுடைய போராட்டம்ங்கிறது உண்ணாவிரத போராட்டமாக மேற்கு வங்கத்தில் மாறி இருப்பது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.